ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில், அதுவும் குறிப்பாக ஐஎல்சிவின்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியட் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் ஆலமரம் மாதிரி வேரூனி நிற்கக்கூடிய ரெண்டு பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவும் மஹிந்திராவும் தான். பார்க்கறதுக்கு ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு விதத்தில் அழகாக இருந்தாலும் கூட பண்ணுற தொழிலுக்கும் தொழில் செய்கிற நமக்கும் வந்து சில விஷயங்கள் மட்டும்தான் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கும். அதில் வந்து டிரைவரோட கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா வந்து அடுத்தடுத்த லோடு வந்து கண்டினியூஸாக ஓட்டணும் அப்படின்னா டிரைவருக்கு வந்து உடல் அலுப்பு இல்லாமல் டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு கம்ஃபர்ட்னஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இன்ஜினோட கெப்பாசிட்டி இழுவை திறன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அது போக எவ்வளோ லோடு நம்மளால் ஏற்றிட்டு போக முடியும் அப்படின்ற லோடிங் கெப்பாசிட்டி நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே அந்த வண்டியை எடுத்தால் எவ்வளோ விலை வந்து நமக்கு வேணும், எவ்வளோ காசு வேணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த T16 CX அப்படின்ற வண்டியவும் மஹிந்திரா ஃபியூரியோ 17 அப்படின்ற வண்டியும் தான் வந்து நான் இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணி காட்ட போகிறேன். முடிவில் எந்த வண்டி ராஜா அப்படின்றத நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 3300 cc திறன் கொண்ட டீசல் இன்ஜினை தான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. 390 Nm டார்க்கையும் 125 hp பவரையும் வந்து டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு திறன் கொண்ட ஒரு இன்ஜின் தான் இந்த வண்டியோட இன்ஜின். 3500 cc டீசல் இன்ஜின் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜின், 525 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு திறன் கொண்ட ஒரு இன்ஜின் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. 138 hp பவரை வந்து இந்த வண்டி டெலிவரி பண்ணும். இந்த வண்டியோட நெட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 16000 kg வருது. இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து 3300 cc அப்படின்றது பத்துமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்க 15-12 LPT அப்படின்னு சொல்லக்கூடிய லாங் பிளாட்ஃபார்ம் ட்ரக்குக்கு இதே 3.3 லிட்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அந்த வண்டி வச்சிருக்கவங்க சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். மஹிந்திரா ஃபியூரியோவோட புல் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 1 டன் வந்து T16 CX விட அதிகம், அதாவது 17000 kg வந்து வருது. இப்போ வண்டிகளோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளா ஆல்ரெடி விசிட் பண்ண T16 CX அதுக்கு வந்து என்ன விலை சொல்றாங்க ஷோரூம்ல அப்படின்றதையே நீங்க இப்ப பாருங்க. இந்த வண்டிக்கு வந்து மினிமம் டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கும் இந்த வண்டியோட? சார், இப்போ பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வித்தவுட் ஆஃபர் MRP நான் சொல்றேன். ஸோ ஆஃபர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்புறம் இந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்ம பேசும்போது பேசிக்கலாம். ஸோ MRP வந்துட்டு ஆல்மோஸ்ட் 26 lakhs வருது. டவுன் பேமெண்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்டா இல்லை சார், எங்க இதில் பொறுத்த வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்போ இந்த கஸ்டமரோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தியை பொறுத்து தான் வரும். பேசிக்கா 2 lakhs நமக்கு வேணும் சார். 2 lakhs இருந்தால் கம்பல்சரி இருந்தால் எடுக்கலாம் ஹைடெக்கு. ஸோ நீங்க கேபின் சேர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1.5 lakhs இருந்தால் போதும். ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் உங்களுக்கு வரும் சார், 22 lakhs வந்துரும். பேக்ல செமி எலிப்டிக்கல் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிரைவரோட கம்ஃபர்ட்காக பாரபோலிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபியூரியோ 17ல பார்த்தோம் அப்படினா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து செமி எலிப்டிக்கலாவும் ரியர் சஸ்பென்ஷனும் செமி எலிப்டிக்கலாவும் தான் வந்து வண்டியில கொடுத்திருக்காங்க. இந்த T16 CX உடைய டயர் சைஸ் பார்க்கும்போது 20 இன்ச் ரேடியல் டயர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவே மஹிந்திரா ஃபியூரியோ 17ஓட டயர் சைஸ் பார்த்தோம் அப்படினா 275க்கு 80 செக்ஷன், 22.5 inch ரேடியல் டயர் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்கு. மஹிந்திரா ஃபியூரியோ 17ல ஒரே ஒரு லென்த்தில் தான் வந்து டெக் சைஸ் வந்து இருக்குது. அதாவது தொட்டி வந்து தொட்டியோட லென்த்து 24 அடியில் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் வந்து T16 CX அப்படின்ற டாட்டா வண்டியில் ஒரு 4 லென்த்து டெக் லென்த்தில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஷோரூமில் விசிட் பண்ணும்போதே பார்த்து தெரிஞ்சோம். அது பார்க்காதவங்களுக்கு நான் இப்போ போடுறேன் பாருங்கள். டோட்டல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 16140 kg. இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேபின் சேஸ் அண்டு ஹைடெக் பாடிங்கிற ரெண்டு வேரியண்டான வண்டி நமக்கு கிடைக்குதுங்க. 17 அடி, 20 அடி, 22, 24 இந்த 4 வேரியண்ட் ஆஃப் வெந்தலையும் நமக்கு இந்த வண்டி கிடைக்குது. அதே மாதிரி மஹிந்திரா ஃபியூரியோ 17ல இல்லாத ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து T16 CX இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு வாக் த்ரூ கேபின் அப்படின்னு சொல்லுவாங்க. T16 CX கேபின்ஸ் வந்துட்டு கிராஷ் டெஸ்டட் கேபின் சொல்லுவாங்க. உள்ள கேபின்ஸ் உள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு வாக் த்ரூ கேபின் சொல்லுவாங்க. ஸோ டிரைவர்ஸ் இங்கே இருந்து ஏறி அந்த சைடு வந்து இறங்கிக்கலாம். மஹிந்திரா ஃபியூரியோ 17ல வந்து ஆஸ் யூஸ்வல் வந்து கியர் லிவர் டிரைவரோட லெஃப்ட் ஹேண்டு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டேஷ்போர்ட் மவுண்டட் கியராக இருக்கிறதுனால உங்களுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் நிறையவே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பேக்கும் போய்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணிக்கலாம் சார். ஸோ இது வந்துட்டு 4-way அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்னு சொல்லுவாங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அண்ட் டெலிஸ்கோப்புங்க. தொப்பையாக இருக்கிற டிரைவர் ஓட்டலாம், ஸ்லிம்மாக இருக்கிற டிரைவர் ஓட்டலாம். ஸோ எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது வேணா மேலே எடுத்துக்கலாம், ஸோ வேணாட்டி கீழே எடுத்துக்கலாம் சார். வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சார். ஸோ நான் ஒரு 100 kg இருக்கேன் அப்படின்னா, ஸோ எனக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கும் போது இந்த இது வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் ஆகும் சார். ஒரு 130 வரைக்கும் இதில் மேக்ஸிமம் இருக்குங்க சார். ஸோ 130 kg இருக்கிற ஒரு டிரைவர்ஸ் வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஷன் மாதிரி இருக்கும் சார். இது 60-70 இருக்கிற அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கான சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடச்சிடும் சார் இது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னா, ஸோ டிரைவர்ஸ்க்கு வந்துட்டு பேக் பெயின்ஸ் இருக்காதுங்க சார். அடுத்த ட்ரிப் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சார். ஸோ டயர்ட்னஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த
T16 CX உடைய கியர் பாக்ஸ் பத்தி பார்க்கும்போது GBS 750 அப்படினு சொல்லக்கூடிய 7 ஸ்பீடு கியர் பாக்ஸ் 6 ஃபார்வர்ட் 1 ரிவர்ஸ் ஸ்பீடு வந்து இந்த வண்டியில இருக்கு. ஃபியூரியோவோட கியர் பாக்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படினா 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. T16 CX அப்படிங்கற இந்த வண்டியில 352 mm டயா கொண்ட கிளட்ச தான் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கிளட்ச் கூடயே சேர்த்து கிளட்ச் பூஸ்டரும் வந்து இந்த வண்டியில அவேலபிளா இருக்கு. மஹிந்திரா ஃபியூரியோவோட கிளட்ச் டைப்னு பார்க்கும்போது 394 mm டயா ஆர்கானிக் கிளட்ச் தான் வந்து இந்த வண்டியில கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய கிளட்ச் பூஸ்டர் இதுல இல்ல. மஹிந்திரா ஃபியூரியோ 17 இருக்கட்டும், T16 CX இருக்கட்டும், ரெண்டுலயுமே வந்து டெஃப் ஆயில் கொடுத்து தான் வந்து நம்ம பொல்யூஷனை கம்மி பண்றோம். மஹிந்திரா ஃபியூரியோ 17ல SCR டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. SCR டெக்னாலஜி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, டெஃப் ஆயில் டெக்னாலஜி தான். இந்த டெஃப் ஆயில் அப்படின்றதுலேயே நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும், அது என்னது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டெஃப் ஆயில் அப்படின்னா அதில் ஒன்றுமே கிடையாது, 32.5% யூரியாவையும் 67.2% வந்து டிஐஎன்எஸ்ட் வாட்டரும் கலந்த ஒரு கலவை தான் வந்து அந்த டெஃப் ஆயில் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் வந்து ஆட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஜின்லேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட் புகையில் இதை கொஞ்சம் வந்து கலந்து விடுவாங்க. அப்படி கலந்து விடும்போது அடுத்தது கேட்டலைட்டிக் கன்வெர்டருக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது 100% இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வந்து ஒரு 50% வந்து அதில் குறைஞ்சிரும். ஸோ இந்த கான்செப்டுக்கு தான் டெஃப் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. T16 CX-ஆக இருக்கட்டும் இல்லை மஹிந்திரா ஃபியூரியோ 17-ஆக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து இந்த டெஃப் ஆயில் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது போக இந்த T16 CX-ல சேஃப்டி ஃபீச்சர்ஸாக கியர் ஷிஃப்ட் அட்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்ட் அட்வைசர் இருக்குங்க. யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவர் வந்துட்டு ஒரு கியர் ரேஷியோ மாற்றாமே போகிறாரு அப்படின்னா அதில் வந்துட்டு நமக்கு நோட் பண்ணி காமிக்கும் சார். ஸோ அதை நம்ம காமிக்கும்போது அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால் மைலேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது சார். நமக்கு ஹெவி மோட் லைட் மோட்னு ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஹெவி மோட் யூஸிங் ஃபார் லோடிங் பர்பஸுங்க சார். ஸோ லோட் போட்டிருக்கீங்க இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஓவரோடு கிடைக்குது அப்படின்னாலும் இப்போ ஒரு ஹெவி மோடில் போட்டிங்கன்னா வண்டியோட புல்லிங் பவர் பெட்டராக இருக்கும் சார். ஸோ லைட் மோடு வந்துட்டு நீங்கள் எம்டியில் வர்றீங்க அப்படின்னா உங்கள் மைலேஜ் இம்ப்ரூவுக்காக நம்ம லைட் மோடு மாற்றிட்டு வரோம் அப்படின்னா ஸோ மைலேஜ் நமக்கு அதிகமாக கிடைக்கும் சார். அடுத்ததா ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது மஹிந்திரா ஃபியூரியோவில் 190 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது T16 CX-ஐ விட 30 லிட்டர் வந்து அதிகம். இதுவே டீசல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 160 லிட்டர் கெப்பாசிட்டி, டெஃப் ஆயில் பொறுத்த வரைக்கும் இது ஆட்ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 25 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இது எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 லிட்டர் டீசல் கன்சியூம் ஆகுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு 4-4.5 லிட்டர்ஸ் வந்துட்டு டெஃப் கன்சியூம் ஆகுங்க. 7 மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம் சார். என்னன்னா இது வந்துட்டு நியூ ஜென்ரேஷன் 3.3 லிட்டர் இன்ஜின் சார். ஸோ முன்ன வந்துட்டு T16 வந்துட்டு நார்மலாக இருந்து 5.5 லிட்டர் இருந்துச்சு. இப்போ நியூ ஜென்ரேஷன் வந்துட்டு CX நம்ம கொண்டு வரும்போது 3.3 லிட்டர் இன்ஜின் கொண்டு வந்திருக்கோம். மைலேஜ் ப்ரூவன் இன்ஜின், சாலிடாக நமக்கு வந்துட்டு 7 மைலேஜ் இதில் எடுக்கலாம் சார். மஹிந்திரா ஃபியூரியோ 17-ல ஸ்லீப்பர் கேபின் இருக்குது. டிரைவர் சீட்டு கோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெட்டே போட்டு வச்சுருக்காங்க. யாராச்சும் லாங் போனாங்க அப்படின்னா படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இதில் மட்டும்தான் வந்து படுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கா டாட்டாவில் உள்ள வண்டியில் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக டாட்டாவில் வந்து ரெண்டு வேரியண்ட்டே அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து டே வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்லீப்பர் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு படுத்துக்கிற மாதிரி ஆப்ஷனோடு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்லீப்பர் வேரியண்ட்டுக்கு போய்க்கலாம். சீட்லேயே வந்து நான் வந்து படுத்துக்குவேன், ரெண்டு சீட் டிரைவர் சீட்டும் கோ டிரைவர் சீட்லேயும் வந்து காலை நீட்டி படுத்துக்குவேன். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா டே வேரியண்ட்டுக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். தொழில் செய்கிறவங்களோட கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்கும். மஹிந்திரா ஃபியூரியோ 17-ல 6 km/L வந்து மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே டாட்டா T16 CX-ல 7 km/L வந்து மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைலேஜ் வைஸில் பார்க்கும்போது டாட்டா T16 CX தான் ஜெயிச்சிருக்கு. உங்கள்கிட்ட வந்து அந்த வண்டி இருக்கலாம், T16 CX வச்சுருக்கலாம், இல்லைனா மஹிந்திரா ஃபியூரியோ 17 வச்சுருக்கலாம். உங்களுக்கு உங்கள் வண்டியில் வந்து பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போல் இன்னும் வேறு என்ன வண்டிகள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களை அந்த வண்டியோடு சந்திக்கிறேன்.